குழந்தைகளும் சாதிக்க பிறந்தவர்கள்தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக மதுரையில் சொந்தமாக உணவகம் தொடங்கி அதனை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் திருநங்கை நிலா. பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள நிலா தன்னை திருநங்கையாக உணர்ந்த பின்னர் வீட்டை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு சாப்பாடும் ரொம்ப பிடிக்கும், சமைக்கவும் ரொம்ப பிடிக்கும். அது நான் வந்து பெண்மை உணர்ந்ததே என்னோட அடுப்பாங்கரையில தான் நான் சொல்லுவேன் எனக்கு இருந்தாலும். அதனால வந்து அந்த அடுப்பாங்கரையிலிருந்து இருந்ததுலேருந்து சின்ன சின்ன விஷயம் சமைக்கிறது, இந்த அஞ்சரைப்பட்டி அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது ஒன்று பண்ணலன்னா ஒன்று சாப்பாடு கடை வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா, சும்மா ஒரு இட்லி கடை சாப்பாடு கடை பண்ணுற மாதிரி ஐடியா, ஒரு இந்த அளவுக்கு நான் ஹோட்டல் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. வீட்டில் பெற்றோருடன் இருக்கும் போதே சமையலில் அதீத ஆர்வத்துடன் இருந்து வந்துள்ளார். ஆரம்பத்தில் பிற திருநங்கைகள் போல கடைகளுக்கு சென்று யாசகம் வாங்கி வாழ்ந்து வந்த நிலா வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும், சொந்த காலில் நின்று முன்னேற வேண்டும் என்று தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை முதலீடு செய்து அசைவ உணவகம் ஒன்றை தொடங்கி வெற்றிகரமாக தற்போது நடத்தி வருகிறார். ஊரடங்கு காலத்தில் பொருளாதார ரீதியாக மிகுந்த சிரமத்திற்கு ஆளான நிலையில் கூட மனம் தளராமல் அசைவ உணவகத்தை துவங்கி இருக்கிறார். திருநங்கை நிலா நடத்தி வரும் இந்த அசைவ உணவகத்திற்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த வரவேற்பு கொடுத்து ஆதரவு தந்து வருகின்றனர். எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க என்ன சொல்ல போனால். அந்த அன்றைக்கி நான் ஹோட்டலுக்கு ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லாமல் யாரும் முகம் சொல்லிக்கல, ஆதரவு தான் தெரிவித்தாங்க, ரொம்ப விஷ் பண்ணாங்க, வாழ்த்துக்கள் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் தான் பாதி எங்கெங்கேயோ இருந்து வந்து எந்த அடுத்த பக்கத்து ஏரியாலாம் வந்து இங்கேயே சாப்பிட்றாங்க, என்னங்க அங்கேன்னா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்க அப்படி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. மேலும் உணவகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் திருநங்கைகள் ஆதரவற்ற பெண்களை பணியில் அமர்த்தியுள்ளார். இந்த உணவகம் மூலம் போதுமான அளவு வருவாய் கிடைப்பதாக கூறும் நிலா மதுரையில் இதே போல பல இடங்களில் உணவகங்களை தொடங்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்து உத்வேகத்துடன் செயல்பட்டு வருகிறார்.